தச சஞ்சனையன் ஹர்ஷம் குருவிருத்த பிதாமகா. அதனால் இது கருத்து பரிமாற்றமாக ரொம்ப சீக்கிரமாக 20 நிமிஷத்தில் சொல்லியிருக்கலாம், 10 நிமிஷத்தில் சொல்லியிருக்கலாம். அது அங்கே நடந்ததை தான் சஞ்சயன் அப்படியே திருத்தராட்டிர இடத்துல எடுத்து கூறுகிறான். அப்போ சங்கநாதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதே விஷயம், கண்ணன் சங்கத்தை ஊதுகிறார், ருப்பிணி பிராட்டிக்கு ரொம்ப பிடிக்கிறது. ஆனால் அதே கண்ணன் சங்கத்தை ஊதினால் 100 திருத்தராட்டிர புத்திரர்களுடைய மனசு உளுத்து போச்சு. குருவிருத்த பிதாமகா சகோஷா தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வெதாரயத்து, திருத்தராட்டனுடைய பிள்ளைகளுடைய ஹிருதயமெல்லாம் உளுத்து போச்சுன்னார். அதே இப்படி ஒத்திக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னொருத்தருக்கு பிடிக்கலையேன்னா கண்ணனுடைய பாஞ்சஜன்ய ஊதல் ஒரே மாதிரி தான் இருக்கும், அவர் அதை மாற்றிக்க மாட்டார். ஆனால் எனக்கு அவன் வேண்டியவன்கிற மனசு இருந்தது, அந்த ஊதல் ரொம்ப நன்னா இருக்கும். நான் அவனுக்கு விரோதின்னு மனசில் வச்சுருந்தேன், அது எனக்கு பயமாக தான் இருக்கும். பெருமாள் சங்க சக்கரத்தையும் வில்லையும் பிடிச்சிருக்கார், எத்தனை திவ்யதேசத்தில் பஞ்சாயுதங்களோட சிவசாதிக்கிறார், எத்தனை இடத்துல 2 ஆயுதங்களோட சிவசாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் திருக்கண்ணபுரம் பதிகத்திலே திருமங்கியாழ்வாருடைய முதல் பாசுரம். சிலையிலங்கு பொன்னாழி தென்படை தன் டொன்சங்கம் என்கின்றாளால், மலையிலங்கு மோல் நான்கே மத்தவனு கெத்தேகான் என்கின்றாளால், முலையிலங்கு பூம்பயலை முன்போட வன்போடு இருக்கின்றாளால், கலையிலங்கு மொழியாளர் கணபுரத்தம்மானை கண்டாள்களோ, காலார்ந்த கதி கருடன் என்னும் வெண்ணிக் கடும்பறவை இவையனத்தும் புறஞ்சூழ் கார்ப்ப, கோலார்ந்த நெடுஞ்சாரங்கம் கூனர்ச்சங்கம் கொலையாழி கொடுந்தண்டு கொத்த உள்வாழ் காலார்ந்த கதி கருடன். பஞ்சாயுதங்களுக்கு ஏற்றம், ஆனால் அந்த ஆயுதங்களை ஆயுதமாக பார்த்தா ஆயுதம், ஆனால் இது எவ்வளோ அழகாக இருக்குது. ஆழ்வார்கள்லாம் பெருமானிடத்தில் சங்க சக்கரத்தை சேவிச்சுட்டு இது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு பல்லாண்டு பாடுறா. எல்லாம் வைரக்கவச்சம் வைடூரிய கவச்சம் தங்க கவச்சம் போடுறா, ஆயுதத்துக்கு வைரக்கவச்சம் தங்க கவச்சம் போட்டு பார்த்துருக்கீளோ? ஆபரணத்துக்கு தானே கவச்சம் போடணும், திருமேனிக்கு கவச்சம் போடணும். முதல்ல கவச்சம் போட்டாலே வேலைக்கு உதவாதுன்னு எடுத்து இல்லையோ, கவச்சம் போட்டு உள்ளே வச்சாச்சுன்னா அப்புறம் எங்கே வேலை செய்ய போகிறது? பெருமாள் சங்க சக்கரத்துக்கு கவச்சம் போட்டாருன்னா எடுக்கவே போகிறது இல்லையான்னு அர்த்தம், எடுக்கவே மாட்டாரான்னா நாம் எல்லாம் பக்தர்களாகிட்டோம், அவர் எதுக்கு ஆயுதத்தை எடுக்க போகிறார்? பக்தர்களை பொறுத்த வரைக்கும் ஆயுதமே ஆபரணம், ஆனால் விரோதிகளை பொறுத்த வரைக்கும் ஆபரணமே ஆயுதம். நான் மனசில் ஆசையோடு போனேன்னா ஆயுதம் கூட ஆபரணமாக தான் இருக்கும், நான் மனசில் விரோத மனப்பான்மையோடு போனேன்னா ஆபரணமே கொன்னாலும் தான் கொண்டுடும். அதனால் சங்கநாதம் ருக்மிணி போன்ற அடியார்களுக்கெல்லாம் திருப்தியை கொடுக்கறது, ஆனால் யாரெல்லாம் விரோதிகளோ அவள் மனசு உளுத்து போடுறது. அதை போல தான் இப்போ பயந்து போனான் அர்ஜுன் சொன்னா, உத்தரனே பயப்படாதே, நன்னா தேர கெட்டியாக பிடிச்சிக்கோ, ஏகாந்தம் ரதமாஸ்தாய பத்யாம் தம் அவம் அவபீடையன்னு திருடஞ்ச ரஷ்மியின் சங்கியச்ச சங்கம் துமாஸ்மியான் மகம் புனா. நான் மறுபடியும் சங்கநாதத்தை கிளப்ப போறேன்னு எழுப்பினான் துரோணாச்சாரியர். புரிஞ்சுனுட்டார் என்னென்னலாம் நிமித்தங்கள் ஏற்படுறதுன்னு சொல்லி, அர்ஜுனன் வந்தான் உண்மை, இனி சண்டை வெடிக்க போவது உண்மை என்று துரோணர் பேசி முடித்தார். அதுக்கப்புறம் தான் துரியோதனன் பேச்சு ஆரம்பிக்கிறார். துரோணாச்சாரியர், இந்த யுத்தம் நம்மால் செய்வதற்கு இயலாது, அர்ஜுனன் இங்கு வந்திருக்கிறான், ஆனால் அவர் சொன்ன வாதம் நல்ல வாதம், நாம் எதுக்காக இங்கே இத்தனை பேர் வந்தோம்? சுஷர்மா சொன்னான்ங்கிறதுக்காக கூட வந்தோம். கீச்சகன் இறந்து போயிட்டார், சுஷர்மாவுக்கு விராட தேசத்தோடே பாகை, பழைய நாளில் அவன் அடிபட்டிருக்கான், அவன் நமக்கு உதவுறதுக்காக கூட்டான் வந்தோம். வந்த விடத்தில் இப்போ அர்ஜுனனை காண்கிறோம். கோஹரணத்துக்கு நாம் வந்தோமா, அர்ஜுனனோட யுத்தம் பண்ணுறதுக்காக நான் இந்த இடத்துல வந்தோமா? நாம் வந்தது விராட்டனிடத்தில் இருக்கிற பசுக்களை கவர்ந்து போக, சுஷர்மாவுக்கு உதவ. அதனால் வந்த இடத்துல நம்ம மாற்றி நடக்கக்கூடாது. இதுதான் துரோணருடைய அபிப்பிராயம் தொடக்கத்தில் சொன்னார். அப்புறம் சற்று மாற்றினார் கிருபரூர் அபிப்பிராயம் சொன்னார், இன்னும் மாற்றினார் அஸ்வத்தாமா ஒரு அபிப்பிராயம் சொன்னார், கடைசியாக பீஷ்மாச்சாரியர் எழுந்த அபிப்பிராயம் சொன்னார். அப்புறம் துரியோதனன் தன் அபிப்பிராயத்தை சொல்லி யுத்தத்தை தொடங்குறான். அவரவர்கள் ஓரொரு கோணத்தில் இதை பார்த்துருக்கா, போ எந்த கோணத்தில் பார்த்தாருங்கிறதான் பாரதத்திலே வேதவியாசர் அழகாக சொல்கிறார். துரோணஞ்ச ரதசார்தூலம் கிருபம் சசு மகாரதம் அனிவிருத்தேது நிர்வாசே யதி பீபத்சு ராகதா புனர் துவாதச வருஷாணி வனே வத்ஸ்யந்தி பாண்டவாக. அவனை எதிர்த்து நாம் இருக்க முடியாது, சண்டை போடக்கூடாது துரோணாச்சாரியர் சொன்னார். ஆனால் துரியோதனன் சொன்னால், நாம் மாடுகளை கவர்றதுக்கு வந்தோம் இல்லையோ, நீங்கள் தான் இப்போ அவன் அர்ஜுனன்னு சொல்கிறீள், நான் இன்னும் ஒன்று அர்ஜுனன்னு நம்பலே, அப்படியே அர்ஜுனனாக இருந்தால் மட்டும் என்ன, க்ஷத்திரியனுக்கு அடையாளம் யார் வந்தாலும் எதிர்த்து போரிடுறதானே, எப்போ சண்டைக்குன்னு வந்துடுதுமோ சண்டை போட்டுடுவோம். அது அர்ஜுனனாக இருந்தால் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு அர்த்தம், மறுபடியும் 13 வருஷம் அவன் காட்டுக்கு போயாகணும். நீர் தோத்துடுவீர்னு சொல்கிறீர், நான் அதை தோத்துடுவோங்கிற கோணத்தில் பார்க்கல, தோத்தாலும் கண்டுபிடிச்சிட்டேனோ இல்லையோ, எப்போ கண்டுபிடிச்சிட்டேனோ அப்போ அவன் மறுபடியும் 12 வருஷம் காட்டுக்கு போகணும் இல்லையோ, ஆகையால் நான் யுத்தம் பிடிக்கிறேன். அர்ஜுனனாக இல்லாத இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா, வந்த காரியத்தை முடிச்சுன்னு பசுக்களை எடுத்துன்னு போயிடுவோம். அவ்வளோதானே, எந்த கோணத்தில் வேணால் பார்க்கலாம்.
ஒரு ஆபத்துன்னு வரும்போது இப்படியும் பார்க்கலாம், அதை நேர்முகமாகவும் பார்க்கலாம், மறைமுகமாகவும் பார்க்கலாம். அதனால் ஆரியன் தான் துரோணர் சொன்னது ஒரு கருத்து, துரியோதனன் அதை மாற்றி சொல்கிறான், அர்ஜுனன் வந்து நான் தோத்தா மட்டேன், இப்போ தோக்க மாட்டேன், தோத்துருந்தா கூட நான் உடனே கண்டுபிடிச்சிருவேனும் இல்லையோ, அப்போ அவன் திரும்ப 12 வருஷம் போக வேண்டியதானே. உத்தரம் மார்க்கமானான் மத்ஸ்யானான் ச யுயுத்ஸதாம், நாம் சண்டைக்கு வரப்போகிறோம், சப்தமியில் ஒரு பக்கம் அட்டமியில் மற்றொரு பக்கம் வரப்போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம். சுஷர்மாவுக்கு உதவுறதுக்காகவும் வந்துட்டோம், பசுமாடுகளை கிரகிச்சிருந்து போகிறோம், இவ்வளோதான் நம்ம வேலை. இந்த லட்சியத்திலேருந்து நான் புத்தி மாறுறதா இல்லை, சண்டை உண்டு, யார் வந்தாலும் போட போகிறேன். யத்யேஷ ராஜா மத்ஸ்யானாம் யதி பீபத்சுராகதாக சர்வை யோத்தைவ அஸ்மாபிருதி ந சமய கிருதா, நாம் எத்தனை மகாரதிகள் இருக்கோம், பீஷ்மர், துரோணர், கிருபர், நான், அதே போல் அஸ்வத்தாமா, கர்ணன், இத்தனை பேர் இருக்கிறச்சே எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை, யாரும் வரட்டும் சண்டை இடுவோம் என்று கூறினான். மேலும் சொல்கிறார், இயற்கையில் சிலது நடக்கிறது, கர்ணனுக்கு கோபம், துரோணாச்சாரியார் அர்ஜுனோட ரொம்ப புகழ்ந்துட்டாரோ இல்லையோ, அவனை புகழ்ந்தோடனே இவனுக்கு ஆகாது, அதனால் கர்ணன் சொல்கிறான், இவர் என்னமோ காற்று இப்படி பேசுறது, காற்றில் சின்ன சின்ன கல் வந்து விடுறது, நரி ஊளை இட்டுண்டு ஓடுறது, அதே போல் அங்கங்கே பட்சிகள்லாம் நம்ம கொடியில் போய் மறைஞ்சிக்கிறது, மழை பெய்யும் போல் இருக்குது, இதை போல் சிலதெல்லாம் சொன்னாரே, இவர் பயந்துருக்கிறதுனால இருண்டவனுக்கெல்லாம் அரண்டதெல்லாம் பெய் நடக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றுமே அபசகுனம் இல்லை, ஒன்றும் இல்லை, காற்று எப்பவும் வீசிட்டு தான் இருக்கும், குதிரை எப்பவும் ஓடிட்டு தான் இருக்கும், எப்பவும் கனைக்கும், நரி எப்பவும் ஓடிட்டு தான் இருக்கும், நாய் எப்பவும் ஓடிட்டு தான் இருக்கும், இதெல்லாத்தையும் என்னமோ அபசகுனம் அபன்மித்தம்னு சொல்லிட்டு இவர் ஏதோ பயந்து போயிருக்கிறதுனால பேசுகிறார். இயற்கை நிகழ்வு அவ்வளவே, அஸ்வானாம் ஹேஷிதம் சுத்வா கஃப் பிரசம்சா பரோ பவேத் ஸ்தானே வாபி விரஜந்தோ வா சதா ஹேஷந்தி வாஜினா சதாச்ச வாயவோ வாந்தி நித்தியம் வருஷத்தி வாசவாக, நித்தியம் மழை பெஞ்சுன்னு தான் இருக்குது, நித்தியம் காத்தடிச்சுன்னு தான் இருக்குது, இதை கொண்டு நான் பயப்படுறதா இல்லை. இந்த துரோணாச்சாரியர் இருக்க வேண்டிய இடத்துல நாமே சண்டை போட வரோம்னு அவர்கள் வரலாமா, இவர் எப்போ வந்தாரோ அது பெரும் குற்றமாக இருக்குது, அதுலேருந்து நம்மளை ரொம்ப குழப்பறார், பயந்திருக்கிறபடியால் தான் இந்த மாதிரி பேசுகிறார். மேலும் சிஷ்யனிடத்தில் ரொம்ப பிரீத்தி அதிகமாக இருக்குது, ஒரு தலைப்பட்சமாக அர்ஜுனிடத்தில் பிரீத்தி வச்சிருக்கார், நாம் இவரிடத்துல தான் கற்றுனோம், ஒரு சிஷ்யனிடத்தில் பிரீத்தி, இன்னொரு சிஷ்யனிடத்தில் பிடிக்காமை, இது ஒரு தலைப்பட்சம், ஆச்சாரியனுக்கு சரியே அல்ல. ஆகையால் இவர் சொல்கிறதெல்லாம் நீ கேட்க வேண்டாம். பண்டிதான் பிருஷ்டத கிருத்வா பரேஷாம் குணவாதினா விதீயதாம் ததா நீதி யதாவத்யோ பவேத் புரா என்று கர்ணன் பேசி முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் கர்ணன் நிறுத்தாமல் தன்னை பற்றி ரொம்ப ஓஹோன்னு புகழ்ந்து பேசிக்கிறான். அதை முடிக்கும்போது அவன் சொன்னது, யாருமே வேண்டாம், நீங்கள் எல்லாரும் அவாவா ஊருக்கு போகலாம், நான் தனி ஒருவனாக இருந்து இந்த நாட்டையே ஜெயிச்சிருவேன், அர்ஜுனன் வந்திருந்தாலும் தனிமேல ஜெயிச்சு போரிட்டு நான் மொத்தத்தையும் ஜெயிச்சுன்னு வரேன், நீங்கள் அத்தனை பேரும் போகலாம், பேசின துரோணரும் இருக்க வேண்டாம், பீஷ்மாச்சாரியரும் பார்க்க வேண்டாம், துரியோதனா நீ ஜாகிரதையாக நாட்டுக்கு திரும்பி போ, நான் தனித்திருந்து போரிட்டுட்டு வந்துடுவேன் என்று சொன்னான் கர்ணன். இதே போல் ராமன் பேசியிருக்கார், அகமே கோ கமிஷ்யாமி தண்டதான், நான் தனித்து போகிறேன், 14,000 ராட்சசர்களை ஒருத்தனாக இருந்து முடிப்பேன்னு ராமன் கூறுகிறான். சூர்பனக வந்தாள், ராவணனிடத்தில் போய் பேசினாள், 14,000 ராட்சசர்கள், சூர்பனக வந்து காதுமூக்கு அறுபட்டு போனான், கரதூஷணாதிகர் இடத்துல போய் பேசினா 14,000 ராட்சசர்கள் வந்து ஒரு பக்கத்தில் தனித்து ராமன், மற்றொரு பக்கத்தில் 14,000 பேர். ஆல்மீகிக்கு ஆச்சரியம், ஏகச்சராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி, ராமன் ஒருத்தன் இவா இத்தனை பேர், இவன் பூமியில் நிற்கிறான், ஆகாசத்தில் இருக்கா, இவனுக்கு நேர்மையை தவிர ஒன்று தெரியாது, அவளுக்கு நேர்மையே தெரியாது, இந்த சண்டை எப்படித்தான் நடக்க போகிறதோ, ந சமம் யுத்தம், இது சமமான யுத்தமே இல்லைன்னு பயந்துண்டா. வால்மீகி அந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே 14,000 பேர் போட்டானோ. வேதாந்த தேசிகன் ரகுவீர கத்தியம்னு அழகாக பாடியிருக்கார், மகாவீர வைபவம் ரகுவீர கத்தியம்னு அந்த பிரபந்தத்துக்கு ரெண்டு பேர் உண்டு, அதில் சொல்கிறார், ஜய ஜய மகாவீர வீரன்னு சொல்லணும்னா வில்ல பிடித்திருக்கிற வீரன் ராமனே, அவன் தனித்து போரிடுறது சரி, ஒன்றும் இல்லாத கர்ணன் போய் நான் தனியாக சண்டை போட்டுருவேன், இத்தனை பேர் ஜெயிச்சிருவேன், தற்புகழ்ச்சி, யத்யேஷ ராஜா மத்ஸ்யானாம் யதி பீபத்சுர் ஆகதா அகம் ஆவாரயிஷ்யாமி வேலேவ மகராலயம், எப்படி மகராலயம் பெரித்த சமுத்திரத்தை ஒரு ஆக்னேயாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி வத்தடிச்சுள்ளாமோ அதை போல் மொத்த சைன்யத்தையும் நானே வத்தடிச்சுடுவேன். மமச்ச அப்பிரயுக்தானாம் மமச்சாப பிரயுக்தானாம் சராணாம் நதபர்வணாம் நாவிருத்திர் கச்சதாம் தேஷாம் சர்ப்பாணாம் இவ சர்ப்பத்தாம், என்னிடத்திலேருந்து விடுபடும் அம்புகள் அம்புகளாக இராது, அனைத்தும் விஷம் கக்கக்கூடிய நாகப்பாம்புகளாக போய் அவர்களை முடிக்கும் என்று கூறி, மத்கார்முக வினிர்முக்தாக பார்த்தம் ஆசி விஷோபமாக சராக சமபி சர்பந்து வல்மீகமிவ பன்னகாக, எப்படி ஒரு பாம்பு புற்றுக்குள்ள பாம்பு சரசரவென்று நுழையுமோ அதை போல் அர்ஜுனனுடைய கவச்சத்துக்குள் என்னுடைய எல்லா அம்புகளும் சரசரான்னு நுழைந்து அவன் மர்மத்தை பேதித்து அவனுடைய உயிரை குடிக்க போகிறது.
என்னென்னமோ தானே வளரின்று தான் காரணம். நான் இப்படி ஜெயிச்சிட போகிறேன், அப்படி ஜெயிச்சு போகிறேன், தனி ஒருத்தனாக மொத்தத்தையும் முடிச்சிட போகிறேன். ஜாமதக்னியான்மாயா ஹஸ்திரம் யத் பிராப்தம் ரிஷிசத்தமாது தது உபாசிரித்த வீரியஞ்ச யுத்தியமபி வாசவம். பரசுராமனிடத்தில் அனைத்தையும் நான் பெற்றிருக்கிறேன். அதுகொண்டு இந்த அர்ஜுனன் ஒன்றுமில்லை, அவசியம் அவனை அழிச்சிருவேன்னு கர்ணன் பேசினான். காமங்கச்சந்து குறவாக தனமாதாய கேவலம், நீங்கள் எல்லாம் எடுத்துன்னு இருக்கிற தனத்தை எடுத்து நான் அவாவா விட்டு போங்க, நான் இருந்து ஜெயிச்சுட்டு உங்களுக்கு யார் யாரை சிறப்பிடிக்கணுமோ பிடிச்சின்னு வரேன். அதற்கு அடுத்தது கிருபாச்சாரியர் கர்ணனை தடுத்து, நீ பேசுறது எவ்வளவு தப்பாக இருக்கு, குற்றமாக பேசுகிறாய், இது பேச்சு சரியே இல்லைன்னு அவனுக்கு நல்லது எடுத்து உரைக்கிறார். சதைவ தவ ராதேய யுத்தே குரூரதரா மதி. ஏ ராதேய கர்ணனே, ராதேயன் அவன் பெற்றிருந்தபடியால் கர்ணனுக்கு சூதபுத்திரன் ராதேயன் பேர். ஆகையால் உனக்கு தெரியாத பேசுகிற, யுத்தத்தில் எப்பவும் கொடுமையான புத்தியோடையே நீ பேசுகிற, யுத்தத்தை அப்படி நினைக்காதே. ஒரு க்ஷத்திரியன் யுத்தத்தை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கணும், அவனுடைய வர்ணாசிரம தர்மம் அது, அதன் லட்சியமே இதை அனுஷ்டித்து ஆத்ம சாட்சா்காரம் பெறுவது. யுத்தம் பண்ணும்போதும் கூட நான் பண்ணினேங்கிற எண்ணத்தோடு பண்ணக்கூடாது, தாழ்ந்த பலத்துக்காகங்கிற எண்ணத்தோடு பண்ணக்கூடாது, இது என்னோட யுத்தங்கிற எண்ணத்தோடையும் பண்ணக்கூடாது. இவ்வளவு தூரம் யுத்தம் பண்ணணும்னு க்ஷத்திரிய தர்மம் சொல்லிட்டுருக்கிறச்சே, அதை நீ புரிந்து கொள்ளாமல் போனாய். தேஷாம் யுத்தந்து பாபிஷ்டம் வேதயந்தி புறாவிதாக, லோகத்திலேயே பாபகாரியம் சண்டைதான் என்று பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். கிருபர் சொல்கிறார், கர்ணன் இப்போ ரொம்ப நன்னா கேட்டுக்கிறான், துரியோதனனும் கேட்டுக்கிறான், மொத்தம் அப்படியே காட்சி மாறுறது. 18 யுத்தம் ஆரம்பிக்க போகிறது, அர்ஜுனன் சண்டை போட மாட்டேங்கிறார், கண்ணன் உட்காந்து உடனே சண்டை போடுங்கிறார். இப்போ கிருபர் கண்ணனுக்கு சொல்லுவாரோ, இந்த கிருபர் இங்கே சொன்னது உலகத்திலேயே பாப்பக்காரனே சண்டை போடுறதான் இவனுக்கு உபதேசம் பண்ணுறாரோ இல்லையோ, அப்போ கண்ணன் எடுத்து வச்சு உபதேசம் பண்ண வேண்டாமன்னா அங்கே இந்த உபதேசம் எடுபடாது. க்ஷத்திரியனுக்கு தர்மங்கிறது வர்ணாசிரம தர்மம், சண்டை யுத்தம், பாகுபலத்தாலே ஜெயித்து கொடுப்பது. பிராமணோச முகமாசீத்து பாகு ராஜன்யக்கிருதா ஊரு ததஸ்ய யத்வைஷ்யா பத்யாகம் சூத்ரோ அஜாயத. ஒரு ஆச்சரியமான வேத வாக்கியம், 4 வர்ணத்தவர்களும் எங்கேருந்து பிறந்தார்கள்னு சொல்கிறது. பகவானுடைய முகத்திலிருந்து பிராமணன் தோன்றினான், அவருடைய தோள்களிலிருந்து க்ஷத்திரியன் தோன்றினான், அவனுடைய தொடையிலிருந்து வைஷ்யன் தோன்றினான், அவனுடைய திருவடித்தாமர்களிலிருந்து 4 வர்ணத்தவர் தோன்றினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா அந்தந்த இடத்த வச்சுன்னு தான் இவாளுக்கு வேலை. வாயால் வேதத்தை சொல்லி சொல்லியே பிராமணன் வாழ்க்கையை நடத்தணுமோ இல்லையோ, அதனால் முகத்திலிருந்து பிறந்தான். தோல் வலிமையால் சண்டை போட்டே நாட்டை காக்கணுமோ இல்லையோ, அதனால் க்ஷத்திரியன் தோள்களிலிருந்து பிறந்தான். உக்காந்து உக்காந்து வியாபாரம் பார்க்கணுமோ இல்லையோ, வைஷ்யன் தொடகளிலிருந்து பிறந்தான். உழவு தொழில் அத்தனையும் நடந்து நடந்து பார்க்கணுமோ இல்லையோ, அதற்காக 4 வர்ணத்தவன் திருவடிகளிலிருந்து பிறந்தான். இப்போ இந்த 4 பேருக்குள்ள நம்ம உயர்வு தாழ்வு எங்கே கற்பித்தோம்? இந்த 4 இருக்கு, கண்ணனே ஒத்துக்கிறாரு, சாதுர்வர்ண மயாசிருஷ்டம் குணகர்ம விபாகசா தச கர்த்தாரம் அபி மாம்பித்தி அகர்த்தாரம் அவ்வயம். இந்த 4 நான் தான் பிரிச்சேன் அர்ஜுனா, கண்ணன் நேராக ஒத்துண்டார். அதன் உடனே அவர் பிடிச்சு விடுவோம், பத்தியரா கண்ணன் தான் பெரிய குற்றவாளி, இவர் தான் இந்த 4 பிரித்து பெரிய ஆபத்து பண்ணிட்டார்னா, 4 அவர் பிரித்தார். தச கர்த்தாரம்பி மாம் பித்தி, பிரித்தவனா என்னையே நினச்சிக்கோ, அகர்த்தாரம் அவ்வயம் நாம் பிரிக்கவே இல்லை அர்ஜுனான்னு அவர். எப்போது இந்த வழக்கம் போல இது முதல் வார்த்தை இருக்குன்னு வர், அடுத்த வார்த்தை இல்லைன்னு வருவர். ஏன்னா இது வேதாந்தி பேசுகிற பேச்சு இப்படி தான் இருக்கும், இருக்குன்னு சொல்லி முடிப்பா, அதெல்லாம் இல்லவே இல்லைன்னுவா, நம்ம குழம்பு போவோம். நம்ம குழம்புறாப்பில் யாரானு பேசினா அவருக்கு வேதாந்தின்னு அர்த்தம், அவர் வேதாந்தம் நிறையா படிச்சிருக்கார், அதனால தான் நமக்கு புரியாதா போல இவர் பேசிட்டுருக்கார். இப்போ தான் கண்ணன் சொன்னார் நான் தான் 4 பிரித்தேன்னுட்டு, உடனே சொல்கிறார் அந்த 4 நான் பிரிக்கவே இல்லைன்னு. அர்த்தம் என்ன, 4 நான் பிரித்தேன் அர்ஜுனா, அதை 4000 நீ தான் ஆக்கிண்டே, நான் ஆக்கலையோல்லையோ, ஒரு பிராமணனுக்குள்ளே 100 நானாக ஏற்படுத்தினேன், க்ஷத்திரியனுக்குள்ளே 100 நானாக பிரித்தேன், அதனால் அத்தனை பேர் இதைத்தான் அவரவர் மதிபெயர்ப்பால். கண்ணன் 4 பிரித்து கொடுத்து அதை 400 ஆக்கினுட்டோம். மற்றொன்றும் சொல்கிறார், 4 பிரித்தேன் அர்ஜுனா, 4 உயர்வு தாழ்வு பேதத்தை நான் கற்பிக்கவே இல்லையே, என்னுடைய திருமேலியிலேருந்து தான் 4 பேருமே பிறந்திருக்கா, என்னுடைய திருமேனிக்குள்ளே ஒரு இடம் வசந்தது ஒரு இடம் தாழ்ந்ததுன்னு ஏன் நானே சொல்லுவேன்னா, முகத்திலேருந்து ஒருத்தர் பிறந்தார் அதனால் வசந்தவர், கால்லேருந்து ஒருத்தர் பிறந்தார் அதனால் தாழ்ந்தவர்னு சொன்ன போனால் நேர் எதிர். நீங்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் யாரவனா கேட்டுப்பாருங்கோ, பெருமானுடைய திருமேனிக்குள் எது சிறந்த பாகம், சின்ன குழந்தையிலேருந்து வயசானவன் வரைக்கும் கேளுங்கோ, ஒரே பாகம் திருவடி, வேற பேச்சே கிடையாது. சரணாகத்தினாலும் திருவடி தான், பற்றுவதும் திருவடி தான், மோட்சத்தை கொடுப்பதும் திருவடி தான், ஒரே புகழும் திருவடி தான், தஞ்சமும் திருவடி தான். என்றைக்காக இருந்தாலும் இப்போ பெருமாளை சேவிக்க போகிறோம்னா திருவடி சேவிங்கோ, பாதத்தை சேவிச்சுக்கோங்கிற அளவு இல்லையோ, நமக்கேது யோக்கியத்தை அவர் முடிய சேவிக்க,
அவன் தோளை தொடரத்துக்கோ, அவன் திருமார்பை தொடரத்துக்கோ, அவன் கையை தொடரத்துக்கோ நமக்கு தகுதி? திருவடிக்கு கீழே இருக்கிறதுக்கு தான் நமக்கு தகுதி. மேலே அந்த திருவடி எவ்வளோ வசந்ததான். ஆண்டாள் திருப்பாவையில் ரெண்டாவது போஷனம் தொடங்குறா. வையத்து வாழ்வீர்கள் நாமன் நம் பாவைக்கு செய்யும் கிருச்சகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோன்னு பாஷர் ஆரம்பிக்கிறது இல்லையோ. அப்போ திருப்பாவை ரெண்டாம் பாட்டு தொடக்கம் அடிபாடி. நேராக ஒரு பாட்டு விட்டு 29 வச்சுங்கோ. ஒன்றை விட்டு ரெண்டில் ஆரம்பித்தோம், 30 விட்டுட்டு 29 பிடிச்சுங்கோ. சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய். அடியில் தொடங்கி அடியில் முடிச்சிட்டாள் ஆண்டாள். தொடக்கமும் திருவடி, முடிவும் திருவடி, அடிவிடாத சம்பிரதாயம். பெருமானுடைய திருவடியை கெட்டியாக பிடிச்சிருந்தா தான் மோட்சமே. சரணவு லோக விக்கிராந்த சரணவு சரணந்தே அவரதம்பிபோ, சரணாகதி அவருடைய திருவடிகள் தானே. அப்படி இருக்கச்சு அதுலேருந்து பிறந்தவனை போய் யாரானும் மட்டமாக சொல்லிடுவாளா? பெருமானுடைய திருமேனிக்குள்ளே 4 பேர் தோன்றியிருக்காள்னா ஒன்றுக்கு ஏற்றம் ஒன்றுக்கு குறவா? இதெல்லாம் நாமா ஏற்படுத்தி வச்சுருக்கிறதே தவிர அவரவர்களுக்கு ஆனால் தர்மம் உண்டு. இந்த க்ஷத்திரியம் இந்த தர்மம் பண்ணணும், பிராமணன் இந்த தர்மத்தை பண்ணணும். அதை சொல்ல போனால் இன்றைக்கி ஆக்ஷேபிப்பா. அது எப்படி? பிராமணன்னா வேதம் தான் படிக்கணுமாண்ணா? வேண்டாம். இப்போ யாரான பிடிவாதம் பிடிச்சாலண்ணா? வேண்டாம், விட்டுடுங்க. பின்ன விட்டுட்டா என்ன ஆகும்னா மோட்சம் போகிறதில்லை. அவருக்கு ரொம்ப சுலபம். கண்ணனை பொறுத்த வரைக்கும் பண்ணு பண்ணாதப்போ உன் விருப்பம். உன் விருப்பத்துக்கு தக்காப்பில் தான் நான் கொடுக்க போகிறேன். நானாக சட்டம் எழுதி வச்சாச்சு. சட்டத்தின்படி இருக்கணும்னா இருந்துக்கோ, சட்டத்தின்படி இருக்க வேண்டாம்னா இல்லாதப்போ. சட்டத்தின்படி இருந்தால் கிடைக்க போகிறது, இல்லைன்னா கிடைக்க போகிறதில்லை. இதனால் இப்போ அவருக்கு என்ன நஷ்டம்? ஏற்படுத்தி வச்சு விட்டார், சட்டத்தை ஏற்படுத்தி விட்டார். ஆனால் உள்ளூர வருந்துவார். இவனும் மோட்சத்துக்கு வரலாமே, வராமல் துடிக்கிறானே. அந்த ஒன்றை மட்டும் பெருமான் உள்ளத்திலே கொள்ளுகிறான். அதனால் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது அவனவனுடைய தர்மத்தை விடாமல் செய்யணும். இப்போ அந்தணனாக இருக்கிறவன் இதில் எல்லாரை விட ஆபத்து இந்த முதல் வர்ணம் பிராமண வர்ணத்துக்கு தான். மற்ற பேர் பாடு கூட தேவையில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவாவா வைசியாலாம் நல்ல வியாபாரத்தில் ஈடுபட்டுருக்கா, அதில் ஒன்றும் குறவில்லை. அவரவர்கள் வியாபாரத்தில் இருக்கா. ஆனால் முதல் வண்ணம் பிராமண வர்ணம் தான் ரொம்பவே தாழ்ந்து போயிடுது. வேதத்தை ஒன்றுமே அத்தியனம் பண்ணல, ஆச்சாரம் இல்லை, அனுஷ்டானம் இல்லை, வேட்டி இருக்க வேண்டிய படிக்கு இல்லை, புடவை இருக்க வேண்டிய படிக்கு இல்லை, நெத்தி இருக்க வேண்டிய படிக்கு இல்லை. எல்லா அனுஷ்டானத்தையும் விட்டோம் விட்டோம், இனிமேல் விட்டோம்னு ஒருத்தர் உட்காந்து சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. விட்டவர் சொல்கிறவரும் விட்டார், கேட்குறவாலும் விட்டுருக்கார், அவ்வளோதான் சொல்லணுமே தவிர. அதனால் எல்லாருக்கும் ஒரு சேரத்தானே விட்டுட்டோம். ஆனால் அவர்கள் மட்டும் இருக்க வேண்டிய முறைப்படி இருந்தால் நாடு இன்னும் சுபிக்ஷமாக இருக்கும். அதனால் வேற யாரையோ எதற்கு குற்றம் சொல்கிறதுலையும் அர்த்தம் இல்லை. முதல்ல பிராமணன் தன் வர்ண தர்மத்தின்படி இருக்கணும். இருந்தான்னா தன்னுடைய மற்ற பேர் என்னைக்கு வாழ்க்கை பிராமணன் இருக்க வேண்டிய முறைப்படி இருக்கணும். க்ஷத்திரியன் வைசியன் தான் அவனை பாதுகாக்கணும். இது கடந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்படி தான் நடந்திருக்கு. அவர் வேதத்தை சொல்லுவார், நியாயத்தை எடுத்து சொல்லுவார், நீதியை சொல்லுவார், அபிப்பிராயம் சொல்லுவார். அவருக்கு வேண்டியதத்தனையும் கொடுத்து அவரை பார்த்துக்க வேண்டியது மற்ற ரெண்டு வர்ணத்தவர்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தா. இன்னைக்கு சொந்த சம்பாத்தியம் வந்துட்டு இல்லையோ, இன்னொருத்தருடைய கை எதிர்பார்க்கல, இவர்களே பணக்காரர்களாயிட்டாலே. என்னைக்கு இது பணம் வர ஆரம்பிச்சதோ அன்னைக்கே ஞானமும் படுத்து, பக்தியும் படுத்து, அனுஷ்டானமும் படுத்து. அதை நாம தான் கொஞ்சம் புரிந்து கொண்டு இல்லை விடுறதா இல்லை, ஆச்சாரத்தை விட முடியாது, அனுஷ்டானத்தை கூட இருக்கணும், அவனவன் தர்மத்தை கொஞ்சமேனும் செய்ய வேண்டும் இல்லையோ. அதனால தான் வர்ண தர்மம் கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது. வர்ணாசிரம தர்ம இது கர்த்தவியதாக பரமபுருஷ சரணயுகல தியானார்ச்சன பிரணாமாதி அத்தியர்த்த பிரியா தத் பிராப்தி பலஹ. அவனவன் அவனவன் தர்மத்தை பண்ணுறது பகவானுக்கு ரொம்ப திருப்தி அளிக்குமா. அதைத்தான் இங்கே சொல்லிட்டு இருக்கார். துரோணாச்சாரியர் தன் தர்மத்தை பண்ண வேண்டாமோ, என்னத்துக்கு இப்போ யுத்த பூமியில் வந்துட்டுருக்கார்னு பேச்சு. அதுக்கு பின்புலம் நிறையா. அவர் எதுக்காக க்ஷாத்திரவத்தோடு சண்டை போடுறதுக்கு கத்துண்டார், அது ஏங்கிற கதைப்படியை சொன்னேன்னா அது ஒரு நாள் ஆகிடும். அதனால் அது இப்போ வேண்டாம். ஆனால் அவர் தான் பண்ண வேண்டியத கத்துனுட்டு இதை பண்ணிட்டுருக்கார். அவர் வேதாத்தியனத்தை விட்டுட்டு அஸ்திர சஸ்திரம் படிக்கலை, 4 வேதத்தையும் கற்று முடிச்சுட்டார். அதை தாண்டி அஸ்திரம் சஸ்திரம் வித்தியை எடுத்து இப்போ சண்டை போட்டுருக்கார். தேச காலேன சயுக்தம் யுத்தம் விஜயதம் பவேத் ஹீன காலம் ததேவேக ததேவேக பலன்ன லபத்தே புனக. சண்டை எப்போது ஜெயிக்குமென்னால் தேச காலத்தை பார்த்து செய்யப்பட்டால்தான் ஜெயிக்கும். கண்ணன் சண்டை போடுன்னு தூண்டினார், என்ன அவன் வர்ண தர்மத்தை செய்யணும் தூண்டினார், சண்டை போடுன்னு தூண்டவே இல்லை. ஆனால் வர்ண தர்மத்தை செய்யும்போது கூட சண்டை இடறச்சே கூட ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேசம் காலம் யாரோட நம்ம பலம் என்ன எதிரி பலம் என்ன இதை ஆராயாமல் ஒரு வேலையில் இறங்கவே கூடாது. கர்ணா நீ அங்கே தான் தப்பு பண்ணுறே, யாருன்னு முதல்ல நாங்கள் விசாரம் பண்ணிட்டுருக்கோம். வந்திருக்கிற எதிரி எவனாக வேணா இருக்கட்டும் சண்டை போடுகிறேன்னா பண்ணவே கூடாதுங்கிறார் கிருப்பர். எதிரி இன்னான்னு தெரிஞ்சு காட்டா ஆனானப்பட்ட ராமனே ஹனுமான் அனுப்பிச்சார், அங்கே தான் அனுப்பிச்சார், அந்த பக்கத்தில் என்ன பலம் இருக்குது பார்த்துனுவான்னு கேட்டார். இத்தனைக்கும் தெய்வத்தன்மையோட வில்ல வளைச்சா மொத்த பேர் முடிஞ்சு போட போகிறார் ராமனுக்கு. ஆனால் அவரே கூட ஏன் போய் தெரிஞ்சு, அது யுத்த நீதி.
யுத்த நீதியை ராமன் பார்க்கலேன்னு வால்மீகி ராமாயணத்தில் வந்ததுன்னா நாளைக்கு சண்டை போடுறவன் பார்க்காமலே போடுவான். எதுக்கு ராமன் வசிட்டர் இடத்துல பாடம் படிக்கிறார்? ஏன் கண்ணன் போய் சாந்திபின் இடத்துல குருகுல வாசம் பண்ணுறார்? அவர் பண்ணித்தான் ஞானத்தை வளர்த்துக்கணுங்கிறது இல்லை, ஆனால் பண்ணாமல் விட்டுட்டார்னா நம்மளும் பண்ண மாட்டோம். கண்ணனே போலையே, ராமனே போலையே, அவளை விட எனக்கு ஞானம் அதிகமாச்சேன்னு விடுவோம். அதனால தான் சரி இந்த வம்பே வேண்டாம், நாமும் போய் குருகுல வாசம் பண்ணுவோம் அப்பவானும். ஆனால் அப்பவும் நம்ம பண்ணல, அது வேறு. அவர் பண்ணி காமிச்சதுக்கிட்டாக மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா, அவர் பண்ணாது இருந்துட்டார்னா நிச்சயமாக பண்ண மாட்டோம், பண்ணி காமிச்சார்னா வேணும்னா பண்ணிப்போம், வேண்டான்னா பண்ண மாட்டோம். அதனால் கண்ணனே கூட ராமனே கூட முன்னுதாரணமாக இருந்திருக்காடும் இல்லையோ. ஏகச்ச பஞ்ச வருஷாணி பிரம்மச்சரியம் அதாரயத்து ஏகா சுபத்ரா ஆரோப்பிய துவைரதே கிருஷ்ணம் ஆஹ்வயது ஏக கிராத ரூபேண ஸ்திதம் ருத்ரம் அயோதயது. அப்போ தான் கிருபர் எடுத்து சொல்கிறார், உன் பலம் என்ன எதிரி பலம் என்ன தெரியணும். நமக்கு வேண்டிய சாமக்ரிகள் இன்னும் சேரலைன்னால் அதுக்கு வேண்டிய பொழுது எடுத்துக்கணும், அவசரப்பட்டு சண்டைக்கு போடக்கூடாது. நமக்கு வேண்டி எல்லா தளவாடங்களும் தயாராக இருக்கா? பொறுமையாக இருந்துட்டு தான் சண்டைக்கு போகணும். அந்த பக்கத்தில் என்னென்ன தளவாடங்கள் இருக்குது தெரிஞ்சுட்டு தான் சண்டை. நமக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ வந்திருக்கிறவன் சங்கநாதம் பண்ணியிருக்கார், அதைத்தான் நாங்கள் விசாரம் பண்ணிட்டுருக்கோம். அதற்குள் அவசரப்பட்டு முடிவுக்கு வராதே. சரி, அப்படியே அர்ஜுனன் முடிவு பண்ணிடுவோம், நீ அவனோட தனித்து சண்டை போட்டு ஜெயிச்சிருவேன்னு சொன்னியோ இல்லையோ, எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. காரணம், அர்ஜுனன் எப்பப்போ தனி ஒருத்தனாக போய் யாரை ஜெயிச்சிருக்கான்னு எங்களுக்கு தெரியும். நான் வேணால் உனக்கு பட்டியல் கொடுத்துட்றேன். ஏகச்ச பஞ்ச வருஷாணி பிரம்மச்சரியம் அதாரயத்து சுபத்ரா தேவியை தனி ஒருவனாக தூக்கி போய் யுத்தம் பண்ணினான், எதிர்த்து வந்தவா ஒத்தர் நிற்கலே. கிராத்தர்களோட சண்டை போட போறச்சே தனித்து போனான், யாரும் எதிர்த்து நிற்கலே. ஏகச்ச பஞ்ச வருஷாணி சக்ராத் அஸ்திராணி அசிக்ஷத அஞ்சு வருஷ காலம் தபஸ் பண்ணி இந்திரனிடத்தில் அனைத்து ஆயுதங்களையும் பெற்றான், ஒத்துனப்போ கூட கிடையாது. திரௌபதியை அதா ஜெயத்ரதன் தூக்கிட்டு போகிறச்சே தனி ஒருத்தனாக அத்தனை பேரோடையும் சண்டை போட்டு மீட்டான், யார் அவனுக்கு சகாயம் கிடையாது. இத்தனை இடத்துல அர்ஜுனன் தனித்து ஜெயிக்கிறத நான் பார்த்துருக்கேன். கர்ணா, நீ எப்போவான் இதை போல தனித்து ஒரு காரியம் பண்ணியிருக்கேன்னு முதல்ல சொல்லு. நீ பண்ணியிருந்ததை சொன்னாதானே என்னால் நம்ப முடியும். நீ என்னமோ எல்லாரையும் ஜெயிச்சிருவேன் தானா, இங்கே அர்ஜுனன் இத்தனை தூரம் பண்ணியிருக்கார், அதனால தான் நாங்கள்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்னமோ அவன் பக்கத்தில் பக்ஷபாதம் பண்ணி பேசுகிறோன்னு சொல்கிறையே, நடந்திருக்கிற உண்மை ஞாபகத்தில் இருக்கிறதுனால பேசுகிறோம். நாங்கள் இன்னும் ஒரு தலட்ச பட்சமாக இப்போ பேசுகிறதுக்கே வரலே. ஏகே நீ துவையா கரண கிம் நாமேக கிருத்தம் புறா, உன்னால் இப்படிப்பட்ட ஒரு செயலானு செய்யப்பட்டிருக்கா? எங்கேயான் நீ தனி ஒருவனாக ஜெயிச்சிருக்கியா? எடுத்து கூறு, ஒத்துக்கிறேன். அவத்திய குஞ்சரம் மத்தம் ஏக ஏவ சரம் வனே அனகுஞ்சம் சமாகுக்கிய நகரம் கந்தும் இச்சசி. நீ தனியொருத்தனாக சண்டை போடுறேன்னு சொல்கிறியே, இது எனக்கு பார்த்தா எப்படி தெரியுமோ இருக்கு. கையிலே அங்குஷம் இல்லாமல், கூட உதவிக்கு ஆள் இல்லாமல், காட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய மதம் பிடித்த யானைகளத்தனையும் முடிச்சிட போகிறேன் என்று சொல்லிட்டு ஒரு பைத்தியம் காட்டுக்குள்ளே போச்சுன்னா எப்படி இருக்குமோ, அதை போல தான் இருக்குது நீ சொல்கிறது. அதோடு மட்டுமல்ல, ஒருத்தர் சொன்னாரா, நெருப்பு என்னை ஒன்றுமே பண்ணாது, பாருங்கள் நன்னா உடம்பு முழுக்க நெய்யை பூசினுட்டு கந்தல எண்ணெயில் நன்னா கந்த துணி எண்ணெயில் நினச்சி அந்த துணியை எடுத்து உடம்ப கட்டினுட்டு உடம்பில் நெய்யையும் பூசினுட்டு இதோ நன்னா நெருப்பு எரிஞ்சிட்டு பாருங்கள் நான் மாட்டுக்குள்ளே போவேன் ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உள்ளே போனால் எப்படி இருக்குமோ, அப்படி தான் இருக்குது நீ சொல்கிறது. நன்னா பாறாங்கல்ல கட்டுன்னு பெரிய கடலில் இறங்கினா எப்படி இருக்குமோ, அப்படி தான் இருக்குது நீ சொல்கிறது. பெரிய பாம்பு இருக்குது, அந்த பாம்பினுடைய வாய்க்குள்ளே நான் கைவிட போகிறேன், அதோ அந்த பல் இருக்கே அதை மட்டும் எடுத்துனுட்டு கை எடுத்துருவேன் அப்படின்னு ஒருத்தன் பைத்தியகாரத்தனமாக பேசினான்னு எப்படி இருக்குமோ, அப்படி தான் இருக்குது பேசுறது. ஒரு நாளும் இந்த தவறை செய்யாதே, அசட்டுத்தனம் பேசாதே. ஷட்ரதாக பிரதியுத்தேம திஷ்டேம எதி சம்ஹதாக, தற்புகழ்ச்சி உதவப்போவதில்லை, நீ தனித்து சண்டையிட முடியாது, நம்ம ஆறு பேரும் சேருவோம், சண்டை போட வேண்டாம் நான் சொல்லலை, யுத்த தர்மம் எனக்கும் தெரியும், சண்டைக்கு வந்திருக்கோம் போட போகிறோம், ஆனால் தனித்து உன் நாளத்தை சாதிக்க முடியாது. துரியோதனன், பீஷ்மாச்சாரியர், துரோணாச்சாரியர், அஸ்வத்தாமா, கர்ணன், கிருபர், ஆறு பேர் இருக்கமோ இல்லையோ, இந்த ஆறு மகாரதிகளும் சேர்ந்து அவன் பேரில் யுத்தம் பண்ணுவோம். அவர் பேசிட்டு உட்கார்ந்தார். அடுத்து அஸ்வத்தாமா எழுந்து பேச ஆரம்பித்தான், கர்ணா நீ ஏதோ தெரியாமல் புத்திஹீனனாக பேசுகிறாய் நினைக்கிறேன், துரோணாச்சாரியர் அர்ஜுனனை பற்றி எவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்கார், இதோ கிருபர் எடுத்து நடத்த வேண்டிய நியாயத்தை எடுத்து கூறியிருக்கிறார், அது புரியாமல் நீ மட்டும் உன்னை புகழ்ந்துட்டே இருக்கியே. நச்ச தாவஜிதா காவாக நச்ச சீமாந்தரங்கதாக ந ஹாஸ்தினாபுரம் பிராப்தாக துவஞ்சகர்ண விகத்தசே. கர்ணா முதல்ல இதை பாரு, நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுனுட்டோ இந்த பேச்சை பேசுறதுக்கு, நீ இப்போ உன்னால் சண்டை போட முடியும் முடியாது அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நம்ம ஏதாவது பசுமாடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோமா, இல்லை விராட்ட மன்னவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுனுட்டோமா, இல்லை நம்ம ஊருக்கு வழியை தெரிஞ்சுனுட்டோமா, இந்த ஊர் மதுள் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுனுட்டோமா, ஒன்றுமே இல்லை இந்த பக்கத்தில் நின்றுருக்கோம், எதையுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மொத்த பேச்சும் பேசி முடிக்கிறியே, இது சாமர்த்தியக்காரனுடைய பேச்சு அல்ல. ஆனால் இதே விஷயத்தை குரத்தாழ்வான் சாதித்தார். இக்கரையிலே ராமன் நிற்கிறான்,
இனிமேல் தான் சேர்த்து கட்டணம், போகிறதுக்கு வழி தெரியாது. ஆனால் விபீஷணன் வந்து சரணம்னு திருப்புல்லாணி கரையில் திருவடியை பற்றினார். ஆஜகாம முகூர்த்தேன எத்தரராம சலக்ஷ்மணா சதூ நாகவரகான்னு வேகமாக வந்தான். இவன் திருவடிகளை பற்றினான். உடனே ராமன் லக்ஷ்மணனை கூப்பிட்டு இப்போவே இவனுக்கு லங்காராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணு லக்ஷ்மணா சொன்னார். பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு. பிரயச்ச பிரயச்ச.